வணக்கம். இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினியை வைத்து தொடங்கவிருக்கிற காலா கரிகாலா என்ற படத்தினுடைய தலைப்பை, அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக், முதல் பார்வையை படத்தை வெளியிட்டிருக்கிறீர்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கு இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன். நீங்கள் இதற்கு முன்பு எடுத்த அட்டகத்தியாக இருந்தாலும், மெட்ராஸ் படமாக இருந்தாலும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து எடுக்கப்பட்ட கபாலி படமாக இருந்தாலும், மூன்று படங்களும் மிக பிரம்மாண்டமாக மக்கள் மத்தியிலே மிகவும் பேசப்பட்ட தமிழ் சினிமாவினுடைய ஒரு புதிய யதார்த்தத்தை நீங்கள் கொண்டு வந்தது சிறப்பாக இருந்தது. இந்த பதிவு எதற்காக என்றால், நீங்கள் அட்டகத்தி எடுத்த பொழுதும் மெட்ராஸ் படம் எடுத்த பொழுதும் வராத விமர்சனங்கள் நிறைய விமர்சனத்தை கபாலி படத்தின் மூலம் நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். ஆனாலும் கூட உங்களுடைய கொள்கையிலும் சிந்தனையிலும் எந்த இடத்திலேயும் மாற்றம் என்பது இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். இயக்குனர் ரஞ்சித் என்பதை விட தோழர் ரஞ்சித் என்பதை நீங்கள் பெருமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயக்குனர் என்பதால், மக்களோடு மக்களாக நின்று பணியாற்றக்கூடிய நபராக இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு இந்த பதிவை நாங்கள் வெளியிடுகிறோம். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து நீங்கள் படம் பண்ணுகிறீர்கள் என்றால், ஒரு மிகப்பெரிய ஆளுமை திறன் உங்களிடம் இருக்கிறது என்பதுதான் காரணம். கபாலி படமோ அல்லது வேறு எந்த படங்களோ, வேறு எந்த நடிகரை வைத்து நீங்கள் எடுத்திருந்தாலும் வெற்றிகரமாகத்தான் ஓடியிருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பதால் கபாலி படம் கூடுதலாக வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆனாலும் கூட உங்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எதையும் நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு, நீங்கள் ஒவ்வொரு படத்திலேயும் சிரத்தை எடுத்துக்கொண்டு மக்களுக்கான படமாக நீங்கள் செய்து வருவது பாராட்டுத்தக்க ஒன்று. கபாலி படம் வெளிவந்த பிறகு ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வந்தது. ரஞ்சித் இதை செஞ்சிருக்கலாம், இதை செஞ்சிருக்க கூடாது, ஏன் அதை மாதிரி சொன்னார், இதில் சமூகங்களை பற்றி ஏன் பேசினார், சாதிகளை பற்றி ஏன் பேசினார், குறிப்பாக அம்பேத்கரை பற்றி ஏன் பேசினாருங்கிற அந்த விமர்சனங்களையெல்லாம் நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொண்டிருப்பீர்கள். ஆனாலும் கூட அதிலிருந்து எந்த மாற்றமும் நீங்கள் செய்துவிட மாற்றீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் ரஞ்சித் என்ற இயக்குனர் வெறுமனே படம் பண்ணுகிற இயக்குனராக இல்லாமல் இந்த சமூகத்தை மாற்றம் பண்ணுகிற ஒரு இயக்குனராக இருப்பதால், உங்களுக்கு எதையெல்லாம் சரி என்று தோன்றுகிறதோ, எவையெல்லாம் சரி என்று படுகிறதோ, அவை எல்லாவற்றையும் நீங்கள் தாராளமாக இந்த படத்தில் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இது உங்களுக்கான ஒரு தேவையாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. உங்களுடைய இயல்பு, நீங்கள் எப்படி மக்களை இயல்பாக காட்டுகிறீர்களோ, உங்களுடைய படம் எப்படி இயல்பாக இருக்கிறதோ, அதை போல நீங்களும் இயல்பாகத்தான் இருப்பீர்கள். நீங்கள் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளாமல் எப்படி நீங்கள் தொடர்ந்து மூன்று படங்களையும் கொடுத்தீர்களோ, அதே போலவே இந்த காலா கரிகாலா படத்தையும் நீங்கள் கொடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். படம் 100% வெற்றி பெறும் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏனென்றால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழருடைய பெருமையை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டிய விஞ்ஞானியாக, பொறியியல் வல்லுநராக இருந்த கரிகாலன் தான் இந்த காலா என்கிற பெயரின் சுருக்கம் என்கிற காரணத்தினாலே உங்களுடைய பெயரும் புகழும் இன்னும் இந்த மண்ணிலே, தமிழ் மண்ணிலே, தமிழ் சமூகத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய இயல்பான ஓட்டத்தை, இயல்பான சிந்தனையை, இயல்பான வாழ்க்கை முறையை மீண்டும் இந்த படத்தில் பதிவைப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். வேறு எந்த விதமான விமர்சனங்களையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம். எந்த விதமான மாற்றங்களையும் உங்களிடமும் எதிர்பார்க்கவில்லை. ரஞ்சித் படம் எப்படி இருக்கும் என்று மக்கள் அறிவார்கள். அதே பாணியில்தான் மீண்டும் இந்த படம் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய தனிப்பட்ட ஆவல். நீங்கள் எதையும் மாற்றிவிடாதீர்கள். உங்களுடைய போக்கும், உங்களுடைய செயல்பாடும், உங்களுடைய சிந்தனையும் இந்த சமூகத்திற்கும், இந்த சமூக மக்களுக்கும் தேவை என்கிற காரணத்தினால், ரஜினிகாந்த் என்கிற மிகப்பெரிய நடிகரை இயக்குகிற வாய்ப்பு 2வது முறையாக உங்களுக்கு கிடைத்திருக்கிற காரணத்தினால், மீண்டும் அதை வைத்துக்கொண்டு இந்த சமூகத்திற்கும் மக்களுக்குமான
உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக இந்த படத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த படம் வெற்றி அடையும், 100 விழுக்காடு வெற்றி அடையும் என்பதிலே எவ்வித மாற்றமும் இல்லை. படம் வெற்றி பெற எங்களுடைய சார்பாக, எங்களுடைய நண்பர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துகிறோம். அன்புடன், இளஞ்சித்திரன்.